வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு புது வேலைவாய்ப்பு வருவதற்காக அவங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் அவங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயில் ஐடி தப்பாக இருந்தது அப்படின்னா சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் சென்ட் பண்ணி உங்களோட குறையை நீங்கள் தீர்த்துக்கலாம். அப்படி எதுலேயும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மொபைலில் உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கம்போஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் டு இந்த மாதிரி வந்து நிற்கும். ஃப்ரம்மில் உங்களோட மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரம்மில் என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். அடுத்ததான் இந்த மெயிலை நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா osdiitk@gmail.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்ஜெக்டில் நீங்கள் மெயில் ஐடி கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி இல்லை அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கண்டென்ட் வந்து எழுத போகிறோம். சப்ஜெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல இப்போ இந்த மேட்ரு வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேட்ரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேட் குரூப்பில் இருக்குது, நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். உங்களோட பேர், உங்களோட வட்டாரத்தோட பேர், உங்களோட மாவட்டத்தை பேர், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மாற்றி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லைன்றிருக்கும். ஸோ அதிலே வந்துட்டு உங்கள் பேர் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டத்தோட பேர், நீங்கள் என்றைக்கு டேட்டுக்கு இந்த மெயில் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தன்னார்வல் சுயவிருப்ப படிவத்தில் பூர்த்தி பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பணும். ஸோ நேமில் கரெக்ட் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏதாச்சும் உங்களோட கல்வி தகுதியில் வந்து ஏதாவது மாற்றம் பண்ணணும், இல்லை மெயிலில் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் மெயில் வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சென்ட் பட்டன் இருக்கும், அதை அமுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் வந்து சென்ட் ஆயிரும். அதை அமுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.